ஒரு நல்ல ஆடியோ கேட்கணும்னா இயர்ஃபோன் போட்டுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்ன டாக் எதை பார்க்க போகிறேன்னா, நான் டாகோட வீடியோலாம் அடுத்த வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். டாகை பற்றி எல்லா வீடியோன்னு சொல்லும்போது கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் போட போகிறேன். சின்ன சின்ன கிளிப்ஸ் தான், 10 செகண்ட்ஸ் மாதிரி தான் போடுவேன். ஆனால் அந்த டாகை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். இந்த ப்ரீட் என்ன ப்ரீட் வச்சுருக்கேன்னா சொல்கிறேன். ஸோ கண்ணாடி ஏன் போடலன்னா, அந்த ஃப்ரேம் வந்து அந்த இது வந்து ஸ்க்ரூ வந்துருச்சு. ஸோ அதை மாட்டணும் கொடுத்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீடு பார்த்தீங்கன்னா சித்து. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஏர் வந்து மேலுக்கு வந்து 1 இயர் 1 இயர் 5 மந்த்ஸ் ஆகுது. ஃபீமேலுக்கு வந்து ஒரு 1 இயர் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இப்போ பப்பி போட்டுருக்குன்னு சொன்னேன் ஒரு குட்டி. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி போட்டுருச்சு. இப்போ ரெண்டு குட்டிங்க பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆகுது கரெக்டாக, 31 டேஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஃபைவ் டேஸில் சேல்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி உங்களுக்கு பப்பி வேணும்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன, நாங்கள் போன வருஷம் வாங்கினோம் டாக் வந்து. அதில் வந்து மேல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 1 மந்தில் இருக்கும்போது, 1.5 மந்தில் இருக்கும்போது வாங்கினோம். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 1 மந்தில் இருக்கும்போதே வாங்கிட்டோம். ஸ்டார்டிங்லேருந்தே ரெண்டுமே பேரா தான் வளர்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னையில் அப்பார்ட்மெண்ட்ஸில் வளர்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்லேயே வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா வாக்கிங்லாம் ரெகுலராக கூப்பிட்டு போவோம், இங்கேயும் ரெகுலராக கூப்பிட்டு போவோம். ஆனால் ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு ரவுண்டு தான் அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸை சுற்றினாலே அங்கேயே படுத்துகிறோம். இங்கே என்னன்னு தெரில, ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது ரொம்ப. அங்கே கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும். அந்தளவுக்கு வெளியே போகவே ஆசைப்படாது அங்கே சென்னையில் இருக்கும்போது. இங்கே தான் ரொம்ப வெளியே போகணும். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஆடுலாம் ரொம்ப மேயுமா, ஆடு மாடுலாம் மேயும், அதை பார்த்துட்டு அதை போய் துரத்துணும். அதுக்கு அங்கேலாம் அந்தளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்பார்ட்மெண்ட்ஸில், சும்மா யாச்சுக்கில் வாக்கிங் தான் போவாங்க. ஸோ அதனால் அந்தளவுக்கு இது அது கொஞ்சம் வாக்கிங் போகணும் இல்லை. ஸோ இது கண்டிப்பாக டெய்லியும் கூப்பிட்டு போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வீடியோ. ஸோ இப்போ கிளிப்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. பிடிச்சி இப்போ நான் வந்து நான் யூஸ் பண்ண எடிட்டிங் ஆப்பில் வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இங்கே ஒரு வீடியோவே இங்கே போட்டு ப்ளே பண்ணலாம் மாதிரி. ஸோ ப்ளே பண்ணுறதுலாம் இங்கேயே வந்துடும். அதான் வந்துட்டுருக்கு, இங்கே அதான் வந்துட்டுருக்கும் முன்னாடியே. சரி, அதை பார்த்துட்ருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளிப்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நான் என்னென்ன ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் சொல்லிடுறேன். டாக்கு வந்து மேலு ஃபீமேலுக்கு ரெண்டுமே ஒரே ட்ரைனிங் தான் கொடுத்துருக்கேன். என்னென்ன கொடுத்துருக்கேன்னா, பார்க்கு, சிட்டு, அப்புறமா ஜம்ப்பு, அப்புறம் நோவு, அப்புறம் ஈட்டு, அப்புறம் வந்து வாக்கிங் போகலாமான்னு கேட்டால் அது வாக்கிங் போகிறோம், அது விளாட்றதும் செய்யும். அப்புறம் வந்து ஐடென்சிக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட விளாட்றது. ஐடென்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அது ஃபஸ்ட்டு அது எங்கேயாச்சும் இப்போ வந்து உட்காந்துக்கும், அது பாட்டே படுத்துட்ருக்கோம். நான் வரல எங்கேயாச்சும் ஒழிஞ்சிட்டு ஐடென்சின்னு கூப்பிட்டா தேடிக்கிட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் போட ட்ரை பண்ணுறேன். அதை கூட விளாட்ற ஐடென்சிக்கு விளாட்ற மாதிரி ஒரு வீடியோ. ஆக்சுவலி வீடியோ நான் இருக்க பழைய சேனல் எடுக்க ட்ரை பண்ணேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. அந்தளவுக்கு தெரியாது அது அது என்ன பண்ணுது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது. நான் பண்ணுற மட்டும் தான் தெரியும். ஸோ அதுக்கு ரெண்டு கேமரா தேவைப்படும், ரெண்டு பேர் வேணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்புறம் நிறைய விளையாடுவோம் கூட, எல்லாமே சொல்கிறேன். எல்லாமே ட்ரைனிங், உங்களுக்கு ட்ரைனிங்னா டாக் ட்ரைனிங் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், அதுவும் போடுறேன். வேணாம் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அதே மாதிரி உங்கள் பப்பி வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 5 டேஸில் இன்னொரு 5 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாமியோட மில்க் தான் என்ன குடிச்சிட்ருக்கு. ஸோ இன்னொரு 5 டேஸில் நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுவோம் சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு யோசிக்கலாம், நீங்களே வளர்க்கலாம் எதுக்கு சேல்ஸ் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுக்கு சேல்ஸ் பண்ணுறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேல் அண்ட் ஃபீமேல் வளர்க்குறனால கொஞ்சம் வாக்கிங்லாம் கூப்பிட்டு போக கஷ்டமாக தான் இருக்கும். நான் மட்டுமே கூப்பிட்டு போகணும், இன்னொரு ஆள் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குட்டியும் வந்துருச்சுன்னா எல்லா நாயுமே நாலு பேர் ஒரு அப்படியே கூப்பிட்டு போகணும்.
சில பேர் வந்து ரெண்டு நாள் வச்சுருந்தா ஒரே இல்லை ரெண்டு நாள் கூப்பிட்டு போவாங்க. அதை மாதிரி ட்ரை பண்ணுங்க, நிறைய டீ பழகவும் ட்ரை பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா பழகிறதுக்கு முடியவே இல்லை. அதை வந்து அந்த வந்து அப்படியே ரெண்டும் சுருட்டிக்கும், அப்படியே அந்த கயிறுலாம் சுருட்டிக்கும், கஷ்டமாக இருக்கும். அது பாட்டில் இங்கே போவோம், அது பாட்டில் இங்கே போவோம். ஸோ அது கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து குட்டி சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த வாக்கிங் மட்டும் இல்லை, அதுக்கு வந்து அது எல்லாமே பார்த்துக்கணும். அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுலேருந்து எல்லாமே அதுக்கு பார்த்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து இதுக்கும் ஃபுல்லாக பார்க்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால அதுக்கு மெயின் இந்த ரெண்டு நாய் மெயின் பண்ணவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த நாய் இப்போ வந்து இந்த குட்டியை நாங்கள் மெயின் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் சேல்ஸ் பண்ணுறோம். இதுக்காக தான் இந்த வீடியோ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்தேன். ஸோ அதே மாதிரி நேற்று இந்த வீடியோ ரிவீல் பண்ணியிருப்பேன். ஓகே, இன்னைக்கு தான் இந்த எடிட் பண்ணி முடித்தேன். நேற்று தான் அப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, நேற்று ஈவினிங் நான் நேற்று மதியம் நான் வீடியோ எடுத்தேன். இன்றைக்காக எடிட் பண்ணி இன்றைக்கி நைட்டு அப்லோட் ஆயிரும். நான் நாளைக்கு காலையில் நாளைக்கே இந்த வீடியோ வரும். இப்போ நான் பேசுகிறது நாளைக்கு வரும். நீங்கள் பார்த்த உடனே இன்றைக்கி தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்துடும், நாளைக்கு வந்து அடுத்த வீடியோ வந்துடும். ஐயோ, ஒன்றுமே எனக்கே குழப்புதே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் வரும். இல்லை இல்லை, உங்களுக்கு புரியல எப்படின்னா. ஐயோ, எனக்கே குழப்புதே. பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ எடுத்தேன், அந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரிவீல் பண்ணுற வீடியோ அது பார்த்தீங்கன்னா நேற்று மதியானம் எடுத்த வீடியோ. இன்னைக்கு கால் எடிட் பண்ணிட்டேன், இன்றைக்கி நைட்டு அப்லோட் ஆகிரும். அது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எடுத்துகிட்ருக்கேன், இன்னைக்கு நைட்டு அப்லோட் ஆகிரும், நாளைக்கு இந்த வீடியோ வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது நான் சொன்னால் புரிஞ்சுருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அமைச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ப்ளூ போஸ்ட்லாம் பார்த்துட்ருங்க, ப்ளூ போஸ்ட் வரும். ஓகே, நம்ம வீடியோ அமைச்சிக்கலாம். பாய் பாய். இப்படி இப்படி வைக்கலாமா, இப்படி வைக்கலாமா, நம்மளுக்கு தான் வரும். வீடியோ வச்சிடும், கண்ணாடி வரல, நான் பிடிக்கவே இல்லையே கண்ணாடிலானே. யாருக்கா பில் அடிக்கிறது, போய் பார்க்கணும். சரி, எங்கள் நான் யார் கற்றுது பில் அடித்த உடனே கற்றுது பாருங்க. சரி, ஓகே, யாருன்னு பார்க்குது. சரி, போயிட்டு ஹலோ மஞ்சள் மேலே ஸோ வெளியில் வாங்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வளர்க்குறோம் சிட்ஸு, ப்ரீடு வந்து சொல்லுறீங்க சிட்ஸு.